ஆணவ கொலைகள். சமீபத்துல நம்ம கேள்விப்பட்ட நந்தேஷ் சுவாதியோட கொலை மட்டும் இங்க நடந்த ஆணவ கொலை அப்படின்னு சொல்லவே முடியாது. மேல் சாதி கீழ் சாதி இந்த மாதிரி ஒரு வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்தே இந்த ஆணவ கொலைகளும் நடந்து இருக்கிட்டேதான் இருக்கு. இதுல வருத்தப்படக்கூடிய சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, தான் சீராட்டி பாராட்டி பெற்ற பிள்ளைகளையே அவங்களோட பெற்றோர்கள் கதற கதற துடிக்க துடிக்க கொன்னு களைவதுதான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு. இந்த மாதிரியான சாதி கொலைகள் ஆணவ கொலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல இது கௌரவ கொலை அப்படின்னு சொல்லப்படுது. கௌரவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரியான கொலைகளை செய்திருக்க முடியும். அந்த கொலைய செஞ்சவனே கூட தன்னோட சொந்தக்கார பெண் யாரையாவது தப்பான கண்ணோட்டத்திலேயோ தப்பான செயல்கள் மூலமாகவோ கூட ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் நிறைய தடவை கூட அணுகியிருக்கலாம். அப்படிப்பட்ட இவர்கள் சாதி அப்படிங்கிற பெயராலையும் கௌரவம் அப்படிங்கிற பெயராலையும் ஆணவ கொலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில பிறக்கிறவங்க பிறக்கும் போதே சாதி முத்திரையோட தான் பிறக்கிறாங்க. அவங்களோட உடல்களை வளர்க்கறது பெற்றோர்களா இருந்தாலும் அவங்களோட மனநிலைய விஷம் கொடுத்து வளர்க்கறது இந்த சாதி தான். இந்திய சமூகத்தை பிடிச்சுள்ள சாதி அப்படிங்கிற பௌதீகம் நவீன உலகின் நுட்பங்களை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நூற்றாண்டோட இணையற்ற கண்டுபிடிப்பான இணைய வழிய முழுமையா பயன்படுத்திக்குது. சாதி பெருமிதம் குறித்து வெறுப்பேற்றும் பணிகளை இணையம் முழுக்க முழுக்க செஞ்சுட்டு வருது. இது நிகழ் சமூகத்தின் பிரதிபிம்பம். சாதி மறுப்பு திருமணங்களை செய்யற குடும்பங்களை சாதி உறவுகள் தான் அலைக்கழிக்குது. உன்னோட குடும்பம் இனி வெளியில தலை காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இந்த கோர தாண்டவம் நடக்கிறதுக்கு காரணமா அமையுது. இது நாள் வரைக்கும் தன்னோட குடும்பத்தின் மீதான கௌரவம் இனி என்னாகுமோ அப்படிங்கிற அச்சத்தை அந்த குடும்பங்கள்ல விதைக்குது. தன்னோட உறவுகள் மத்தியில இனி தலை காட்ட முடியுமா அப்படிங்கிற எண்ணமும், தாழ்ந்த சாதிய சார்ந்த ஆணோ பெண்ணோ தன்னோட குடும்பத்துல வந்து சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற பதட்டமும், சமூகம் இனி என்ன சொல்லும் அப்படிங்கிற கேள்வியே இந்த மாதிரியான கொலை இல்ல தற்கொலைய நோக்கி தள்ளுது. வரலாற்று பூர்வமா இந்த சமூகத்துல கௌரவத்தின் பெயரால கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் புரட்சியாளர்கள் இந்த மண்ணுல தோன்றி இதற்கு எதிரா சண்டமாரதம் செஞ்சிருக்காங்க. ஆனா அனைத்தையும் சாதி உள்வாங்கி செறித்து நிற்குது. முற்போக்கு கருத்துக்களை கொண்ட இஸ்லாமிய மதமும் கிறிஸ்தவ மதமும் கூட இந்திய சாதி அமைப்பின் கிட்ட தோற்று போகுது. ஏற்றத்தாழ்வான சமூகத்தோட பிரிக்க முடியாத அம்சமாகி போயிடுச்சு இது. சாதி சமயத்துக்குள்ள இருக்கிற ஒருவர் தலித்துகள்ல இருந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதையே சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிற சட்ட ரீதியான வரையறையும் இருக்கு. அந்த மாதிரி மனம் புரியறவங்களை ஊக்கப்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவையான உதவிகளை செய்யவும் ஆற்றல் இல்லாம தவிச்சு நிக்குது அரசு நிர்வாகம். இதற்கு காரணம் ஆட்சியாளர்கள்லயும் காவல் மற்றும் நீதித்துறையிலையும் இன்ன பிற அரசு இயந்திரங்கள்லயும் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஓங்கி இருக்கிற சாதி உணர்வு தான் இந்த மாதிரியான திருமணங்களை சப்போர்ட் பண்ண முடியாம போறதும் இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதும். இதற்கு என்னைக்கு முற்றுப்புள்ளி வரும் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற இளைய சமூகம் தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். இந்த ஆணவ கொலைகள் பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், The Indus Valley Civilization. The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் குடுங்களா, பாத்து சொல்றேன். நீ பாத்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா?